ओम शक्ति ओम, ओम शक्ति ओम, ओम शक्ति ओम।
போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. இங்க யாரும் எதையும் தொடாம பாத்துக்கங்க. சங்கரா நடந்து நடந்து போச்சு. இனிமே காலப்பட்டு என்ன பண்ணியோ? சங்கரா நீ அமைதியா இரு. எல்லாம் ஆண்டவட்டோட நினைச்சுக்க. கவலைப்படாத. இந்த நேரத்துல பிரகாஷ் இங்க இருக்க வேண்டாம். அவனை நான் என் வீட்டுக்கு கூட்டு போறேன். हेलो ना मोगन उंग पेरे यू ब्लडी रोक रुक रुक अरे बाबा रुक वो मैं जानू क्यों नहीं रुक 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 मैडम उंग बिल पे पंडिया चारे अवर இப்படி பண்ண ஜாக்கிரதை फ्रॉड நடிச்சிங்க புருக்கி நடிச்சிங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க எனக்கு ஒரு வேலை வேணும் உங்க தாத்தாவுக்கு லஞ்சம் சிபாரிசு இதெல்லாம் பிடிக்காதுங்கறது எனக்கு தெரியும் நீங்க எது சொன்னாலும் உங்க தாத்தா கேப்பாருங்கறது எனக்கு தெரியும் அதா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா ஒரு வேலை வாங்கலாம் உங்க பின்னால வந்தேன் ஆனா நீங்க கிராஜுவேட் I'm a graduate. பாருங்க. இந்த சர்டிபிகேட் எவ்வளவு பழசாயிச்சு பாருங்க. இந்த ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்காகவும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? தெரியுமா? இனிமே இனிமே இது எனக்கு தேவையில்லை. நோ யூஸ். அண்ணா, நீங்க நடிச்சிட்டீங்க. ஷிட். குட் பை. May I come in, sir? Oh, Mr. Mohan, please come in. Ukkar pa. Inda appointment order. Yen pethiya order kuduthadu. Eppadi vela kudukama irukka mudiyum? Naanike duty la join pannika. मोहन रोम स्मार्टा அந்த வேலைக்கு பொருத்தமானவன் ஒருவேளை நானே செலக்ட் பண்ணிருந்தா கூட இப்படி ஒருத்தன் கிடைச்சிருக்க மாட்டான் குட் பாய் வண்டர்ஃபுல் செலக்சன் இந்தடா என்ன இன்னைக்கு எல்லாத்துல உப்பு கம்மியாவே போட்டுருக்கான் டே ரமேஷ் உப்பு எடுத்துட்டு வா ஆமா உப்பு கம்மியா தான் இருக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் டே ரமேஷ் டே ரமேஷ் ரமேஷ்
ரமேஷ் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? அப்பா அப்பா என்ன பிரகாஷ் ஏன்டா இந்த குழப்பம் அப்பா அங்க என்னாச்சு இல்ல அங்க என்னடா என்னடா அது அங்க ரமேஷ் என்ன ஆச்சு எல்லாரும் சேர்ந்து வந்துக்கிறீங்க ஏய் இது என்னடா ரத்தம் என்ன பண்ண அது சாசு தாத்தா சாசு எடுத்து வந்தனா அப்படியே தூக்கம் வந்து தூங்கிட்டேன் இங்க என்னமோ ஏதோ நாங்க பயந்து போய் ஓடிறோம் ஆராய்ஞ்சலாம் தெரியுமா ஆயக்கர் ராஸ்கல் டேய் பரேஸ் நாயே தூங்கறதெல்லாம் போதும் முதல்ல உப்பு எடுத்து சீக்கிரம் வாடா நானும் பயந்தே போயிட்டேன் முஞ்ச பாரு சாசு வா வா டேய் என்னடா அது ஏன்டா அப்படி கழுத்து இருக்குற இத ரத்தம் சொன்ன அறிவாளி யாரு நான் தான் ரத்தத்துக்கு சாசுக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு அப்படினா பல்லுகள எல்லாம் கொட்டிடும் உப்பு எடுத்து வந்து தொலைடா உனக்கு உப்பே கொடுக்க மாட்டேன் உப்பு போட்டு தின்னா மட்டும் உனக்கு சொர்ணம் வந்தற போதானா ஓகே பை வரே மேடம் வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸா எதுக்கு எங்க ஃபேக்டரியில வேகன்சி இருந்தது உங்களுக்கு வேலை தேவையா இருந்தது தட்ஸ் ஆல் இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் வேலை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல உங்களை சரியா புரிஞ்சிக்காம ஆத்திரத்துல ஏதோ பேசிட்டேன் பரவாயில்ல விடுங்க நம்ம நாட்டுல வேலை இல்லாத பட்டதாரி நம்பர் ஒன்னு கம்மியாச்சு ஓகே நான் வரேன் எக்ஸ்கியூஸ் மீ உங்க பேரு இன்னும் சொல்லவே இல்லையே பத்மா Good morning.
சரி ஆகட்ட ரமேஷ் ஒரு கப் காபி கொண்டா சரியா போனியே ஏதாவது தெரிஞ்சதா பிரகாஷ் எதுவும் தெரியலப்பா க்ளூ எதுவும் கிடைக்கவே இல்ல கத்தியில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்ல போலீஸ் அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கு நமக்கு இருக்கிற ஒரே சாட்சி யாரு நம்ம வீட்டு வேலைக்கார சின்னையா இன்னும் உனக்கு நினைவு திரும்பல அவனுக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஹலோ சங்கரையா சங்கரையா தான் பேசுறேன் நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க நேரம் நெருங்கியாச்சு உன் குடும்பத்துல ஒருத்தனையும் நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன் போலீஸ் இல்ல அந்த பிரம்மனே வந்தாலும் உங்களை என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது மை நேட் அப்பா என்னாச்சுப்பா ஹலோ 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 போன்ல யார் பேசுனப்பா சொல்லு காஷ் பசங்க எங்க இருந்தா கூப்பிடு கூப்பிடு என்னாச்சு சங்கரா என்ன எதுக்கு அவசரமா கூப்பிட்டோம்ச்சா உட்காரு பிரகாஷ் நீ கொஞ்ச நேரம் வெளியே இருப்பா போப்பா போ பசுவதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் போன் பண்ணி என்னையும் என் குடும்பத்தையும் தீர்த்து கட்ட போறதா மிரட்டிட்டு போனை வச்சுட்டான் முட்டாள் உனக்கு அறிகுறி இருக்கா என்னப்பா குறைக்கிற நாய் எப்பவும் கடிக்காதுப்பா அது மாதிரிதான் கொலை பண்ண வரவனும் போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு எப்பவும் வரலாம் மாட்டான் நம்மள பத்தி தெரிஞ்ச யாரோதான் நம்மள பிளாக்மெயில் பண்றதுக்காக இப்படி போன் பண்ணி மிரட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீ சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணு இந்த மாதிரி போனுக்கெல்லாம் பயப்படவே கூடாது நான் வரேன் ஏய் எதுக்கு இத பத்தி இப்பவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் தான் சொல்றேன்ல எதுவும் ஆகாதுன்னு இந்த மாதிரி போனுக்கெல்லாம் வீணா பயப்பட்டு மனசை போட்டு கெடுத்துக்காதயா சாப்பிட்டு தூங்கு நான் வரேன் குட் நைட் பாத்துக்க
அநியாயமா பிரகாஷ் கொண்டுட்டாருங்களே அம்மா, இனிமே நான் என்ன செய்வேன்? ஐயோ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். லெட்ஸ் யூ செல் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஹலோ பிரதர். நான்ப்பா அவளையே சுத்தி சுத்தி வர்றியா? என்ன விஷயம்? ஏய் வேலைக்கார பயல, போய் வேலையை பாரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்ட அப்புறம் தலையில்லாம போயிடும். யாருக்கு தலை இல்லாம போதுன்னு பாக்கலாம். பேஷண்ட் எங்க இருக்காரு? செகண்ட் ஃப்ளோர்ல சார். எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? டாக்டர் சுரேஷ்குமார், டாக்டர் மனோகரன், டாக்டர் சாந்தகுமார், இவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் உயிரை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாம்பேல இருந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மல்கோத்ரா வராரு, அவர் வந்தா நிச்சயமா காப்பாத்த முடியும் நம்புறோம் சார். எல்லாம் ரொம்ப ரகசியமா இருக்கணும். அவர் இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே சார். எந்த மருந்து கொடுத்தாலும் அந்த தரவை செக் பண்ணிட்டு கொடுங்க. எஸ் சார். செக்யூரிட்டி பலமா இருக்கணும். டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வர மாதிரி நடந்துக்காதீங்க. என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். We will do it sir. சந்திரசேகர் ஸ்பீக்கிங் சார். அவருக்கு நல்லா தெரிஞ்சா? நோ சார். சந்தேகப்பட முடியாது. அப்படி யாரும் வரல சார். உள்ள இருந்து யாரும் வெளியிலயும் வரல, வெளியில இருந்து யாரும் உள்ளயும் போகல சார். நல்லா தெரியுமா? ஒரு டெலிவரி கேஸ் மட்டும் வந்திருக்கு சார்.
கூட யாரோ வந்திருக்காங்க. தனியா வந்தாங்க சார். தனியாவா? பரதா போட்டு ஒரு முஸ்லிம் பொம்பளை சார். யோ, வெரி குட் கை அவருக்கு. டெலிவரி கேஸ் கேக்க தனியா வரணும்ல ஐயா. போயா, முதல்ல போய் இந்த முஸ்லிம் பொம்பளை செக் பண்ணியா. டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வந்த டெலிவரி கேஸ் எங்க இருக்கு? மாடியில் இருக்காங்க. பக்கத்து தெரு நடராஜன் சார் வீட்டுல வேலை காலியா இருக்குதா? நாளையில இருந்து அங்க வேலைக்கு போலாமான்னு பாக்குறேன் தாத்தா. ஏண்டா, உனக்கு என்னடா ஆச்சு? இப்போதைக்கு எதுவும் ஆகல, ஏதாவது ஆயிடுமோ தான் பயமா இருக்குது. டேய், எதுக்குடா பயப்படுற நீ? நீங்க பீசால் பாத் படம் பாத்துக்கிறீங்களா? நான் பாத்துருக்கேன். அந்த படத்துல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரா செத்து விடுவாங்க. அது போலதான் நம்ம வீட்லயும் நடக்குது. அதான் பயமே. எனக்கு கல்யாணம் வேற ஆகலையா? எனக்கு இன்னும் பிறந்திருக்குது, எங்க இருக்குதோ அதை ஏமாத்த வேணமேன்னு பாக்குறேன். அடே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பீசால் பாத் படத்துல கொலகார வேற யாரும் இல்ல, வீட்டு வேலைக்காரன் தான். தெரிஞ்சுக்கிட்டு நாங்க ஆட்ட கட்சி மாட்ட கட்சி கட்சியில என்னையா கட்டிக்கிறீங்க? போட, போய் வேலையை பாடுறா. நானே வெந்துகிட்டு இருக்கிறேன். இவன் வேற குழந்தை மாதிரி விளையாடு. இவர் மட்டும் தான் வேதனை இருக்கிறாரு. நாங்களாம் வேர்க்கல துண்ணுக்கிறோம். இருந்த ஒரு சாட்சியும் செத்து போயிட்டான். இனி கொலகாரனை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னே தெரியல. பசுபதி பயந்து பயந்தே வாழ வேண்டியிருக்கடா. ஏண்டா அப்படி பயப்படுற? உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. மறுபடியும் அவன் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வரத்தான் செய்வான். யாரு? கொலகாரன். அவன் வருவான், என்ன கொன்னுடுவாங்கிற பயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லடா. என் கவலை எல்லாம் உன்னையே ஒண்ணுதான், என் பேத்திய பத்தி. நான் இருக்கும் போதே அவன் செத்துட்டான்னா ஒருபடி மண்ணை போட்டுட்டு நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். அவளுக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டேன்னா அவ அனாதையா போயிடுவாடா பசுபதி, அனாதையா போயிடுவான். அதுக்குதான் அவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். அவ இருக்க இந்த லெவல்ல அவளை யார் கல்யாணம் பண்ணிக்குவா? சரிதான், அவளை யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? வாசல் வந்துடக்கூடாது, பூனைக்கு முன்னாடி வந்து நிப்பானுங்க. போதும் ரமேஷ், பாத்து போடு. போடுறேன் போடுறேன். வரவங்களுக்கும் போறவங்களுக்கும் ஆக்கி போட்டேன். என் ஆயுசுல பாதி போச்சு. மோகன், சாப்பிடுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க ரமேஷ். நீ உள்ள போ. இது நல்லா இல்லீங்க. எது? உங்களுக்கு மூணு வேலையும் வச்சு ஓட்டுறது நானே. நீங்க பேசும் போது நான் உள்ள போயிடுமா? நீ உள்ள போறியா இல்லையா? இவனோட தலைவலி. சொல்லுங்க மகன். நீ என்ன தப்பா நினைக்க மாட்டல? என்னன்னு சொல்லுங்க மகன். நான் உன கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன். எங்க வீட்டுல இப்ப இருக்கிற சூழ்நிலை நான் இதை கேட்டிருக்கூடாது. இருந்தாலும் எத்தனை நாளைக்கு இதை மனசுல மூடி வைக்கிறது? மோகன், என் அன்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அன்பா? இது அன்பு இல்லை,
காதல். ஏன் பத்மா, நீ என்ன காதலிக்கலையா? வேண்டாம் மகன், காலம் போற நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துருவோம். இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஸ்டாப் இட். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. பாரு, உன் ஆன்ஸ்டிக்கு அந்தஸ்துக்கு ஆசைப்பட்டு நான் உன்னை காதலிக்கல. அதெல்லாம் எனக்கு தேவை இல்லை பத்மா, எனக்கு நீதான் வேணும். இந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் என்னால சம்பாதிக்க முடியும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பத்மா நோ, நிறுத்து. உன் பணக்கார புத்தி நீ காட்டிட்டல. கல்யாணமே வேணாம் சொன்னவன் எதுக்கு என் கூட சுத்தன? ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் இல்ல? தப்பு என்னதான், நான் நல்லா யோசனை பண்ணிருக்கணும், பண்ணல. இந்த மாதிரி வேற யாரையும் ஏமாத்தாத. ஒருத்தனை விரும்பு, ஒருத்தனை நம்பு, அவனைய கல்யாணம். சட்டையை மாத்திர மாதிரி காதல்ல மாத்திக்காத. ஏன்னா எல்லாரும் இந்த மோகன மாதிரி இருக்க மாட்டான். கடவுள் ரொம்ப கொடுமைக்காரம்மா, கொடுமைக்காரன். உனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கவே கூடாதுமா, கொடுத்திருக்க கூடாது. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண எனக்கே தெரியல. என் கண் எதிரிலேயே மகனையும் மருமகளையும் பறி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் என் கணக்க முடிக்க மாட்டேங்கிறானே அந்த ஆண்டவன். இதையெல்லாம் பார்த்து சகிச்சுக்கிட்டு இந்த உயிரோடு இருக்கிறேன். நான் எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறார் டாக்டர். நான் இருக்கிற இந்த நிலைமையில அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மோகன் ரொம்ப நல்லவர். அவர் ஏமாத்த எனக்கு இஷ்டம் இல்லை. அவரோட எதிர்காலத்தை நான் பாழாக்க விரும்பல, நான் பாழாக்க விரும்பல. அந்த பையன் உன்னை மனசார காதலிக்கிறானா? அவர் என்ன மனசார விரும்புறாரு? நான் இல்லைன்னா அவர் உயிரே விட்டுடுவாரு. அவன் கிட்ட நீ உண்மையை சொல்லிட்டேனா கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டான், கண்டிப்பா உன் கூட இருப்பான் டாக்டர். எஸ் அப்படின்னா அவருக்கு நான் துரோகம் பண்ணணுமா? எது வரைக்கும் நீ செஞ்சது மட்டும் துரோகம் இல்லையா? இப்படி இருக்கிறனே எதுக்காக அவரை காதலிச்ச? இது எல்லாத்தையும் மூடி மறைச்சதுதான் நீ செஞ்ச பெரிய தப்பு. நீ அவரை பக்கத்துல நெருங்க விடாம இருந்திருக்கணும். இல்ல எல்லா விஷயத்தையுமே அவங்கிட்ட சொல்லி இருக்கணும். நீ ஏன் சொல்லல? ஏன்னா நீயும் அவனை காதலிச்சுக்கிட்டு இருக்க. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற? அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா பண்ணிக்க, அதுல தப்பே இல்லை. இதை விட்டா உனக்கு வேற வழியே இல்லை. வாப்பா மோகன், வா உட்கார். நான் உட்கார்றதுக்கு வரல, நான் போறேன். எங்க போற? என் வேலையை ரிசைன் பண்ணி போறேன். நான் யாரு மேல எல்லாம் அன்பு வைக்கிறனோ அவங்க எல்லாம் என்ன விட்டு ரொம்ப தூரம் போயிடுறாங்க. என்னால அதை தாங்கிக்க முடியல. பத்மா விஷயத்துல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் இன்னும் இங்க இருந்தா அவளை மறக்க முடியாம கஷ்டப்படுவேன். அதனாலதான் அவளை விட்டு நான் ரொம்ப தூரம் போக முடிவு பண்ணிட்டு. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு அனாதை. அப்பா அம்மா சொந்தம் பந்தம் கூட பிறந்தவங்க அப்படின்னு யாருமே எனக்கு கிடையாது. நான் ஒரு ஒண்டி கேட்டேன், நான் ஒரு ஒண்டி.
நான் இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாரும் என் கூட இருக்காங்கங்கிற சந்தோஷத்தோட தான் நான் இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது ஒருவன் சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லைன்னு. உன்னோட வேதனை எனக்கு புரியுதுப்பா, ஆனா பத்மாவோட வேதனை உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு எதுவுமே தெரிய வேணாம், என்னால அவளை மறக்க முடியாது. அவசரப்படாத, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். சார் சொல்ல கையை எடுத்துக்கல சொல். அப்படி என்ன சார் அவளுக்கு வந்துருச்சு? அவளுக்கு என்ன தீராத வியாதியா இல்ல நாளைக்கே சாக போறாளா? சாவட்டுமே, அவ கூட நானும் செத்து போறேன். இது காதல் சார், நான் அவங்க மேல வச்சிருக்கிற காதல். ஒரே ஒரு நிமிஷம் வாழணும்னாலும் அவ கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ஸ்டில் ஐ லவ் ஹர். குட் பை மோகன். ஐ லவ் யூ மோகன், ஐ லவ் யூ. ஹலோ, யாரு? பசுபதியா? ஆமா, நான் தான் சங்கரையா. என்ன சங்கரையா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நாளைக்கே என் சொத்தை எல்லாம் பத்மா பேர்ல எழுதிட போறேன். தாத்தா, மணி 9 வந்து சாப்பிடலாம்ல? எனக்கு பசி இல்லடா, போய் வேலையை பாரு. போ. பசி இல்லைன்னு சொன்னா எப்படி தாத்தா? ராத்திரி வெறும் வயிற்றுல படுத்தா தூக்கம் வராது, கொஞ்சமாவது. எனக்கு பசி இல்லைன்னு சொல்றேன்ல, ஏன்டா அப்படி தொந்தரவு பண்ணிட்டு? போ போ போ. ஒரு டம்ளர் பாலாவது குடிங்க தாத்தா. பாலா? ஸ்மால் கிளாஸ் கொஞ்சுண்டே. ஐயோ, ஏன்டா இப்படி தொல்ல பண்ற? போ போ, எடுத்துட்டு வா. இனிமே என் தொல்லியா இருக்காது. ஏ ரமேஷ், உன்னதான் பாக்க வந்த. என்னத்துக்கு? தினம் சாப்பிட்டு வந்த பால் கொடுப்பல்ல, இன்னைக்கு இன்னும் கொண்டு வந்து தரல. சரி சரி, இது இது வந்து தாத்தாவுக்கு. தாத்தா கேட்டா கொண்டு போறேன். தாத்தாக்கு வேற பால் கூட. ஐயோ, இது இது வந்து வேற பால். இது இது சுகர் சுகர்ல சுகர்ல. சரி, கொண்டு போய் தாத்தா கூட, நான் வேற போய் எடுத்துக்கிறேன். ஒரு நாள் பால் குடிக்கல செத்தா போடுவேன். தாத்தா, பால் இவ்வளவு சூடா கொண்டாந்து இருக்க, எப்படி குடிக்கிறது? பத்மா சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்க. நீங்க தான் பசியோட இருப்பீங்க, சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? என்னடா இவ்வளவு சூடா இருக்கு, குடி குடின்னு தொல்ல பண்றேன், இருக்கட்டு மேடம் கொஞ்ச நேரம். என்னம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? அது தாத்தா சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அதனால பால் கொண்டு வந்திருக்கேன். நிம்மதியா அவரை பாலாவது குடிக்க விடுங்க. பால் சாப்பிடுங்க. சூடா இருக்கடா, எப்படிடா குடிக்கிறது? சூடா நான் குடிக்க மாட்டேன். குடி குடின்னு தொல்ல பண்ணிட்டு இருக்கேடா. வாடையா, வந்துட்டான் குடிக்க சொல்லி. ஹலோ ஹலோ, ராங் நம்பர். அது தெரிஞ்ச விஷயம் தானே பாலு. இது போட்டு கொண்டாந்து.
சங்கரையா என்ன இதெல்லாம்? ஒண்ணு இல்லப்பா, குடிக்க பால் கொண்டாந்தான், கை தட்டி கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதான். நீ பத்திரம் கொண்டாந்துருக்கல? இங்க 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 தானே? ஆமா. குட் ஈவினிங் சார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். உள்ள எல்லாரும் தூங்கிட்டாங்களா? ஆமா சார். நீங்க தூங்க கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். சந்தேகப்படுற மாதிரி இந்த ஏரியாவில யாராவது சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்க இம்மிடியட்டா ஸ்டேஷனுக்கு வந்து எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். என்னமா பத்மா, ஏதோ சத்தம் கேட்டது இல்ல? எனக்கு தெரியல தாத்தா, அதான் நானும் வந்தேன். இரு, நான் போய் பாக்குறேன். ரமேஷா, யாரு? சும்மா இருமா. என்ன சார் எந்த சதம் கிடது? தெரியலையே. நீ இங்க இருங்க, நாங்க போய் பாக்குறோம். நாங்க மேல போய் பாக்குறோம். வாயா. இங்கே இருமா, நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துறேன். தைரியமா இரு. பாருங்க யாரா நிக்க, புலி புலி எலியா சார். எல்லாம் ஒரு எலி பண்ணின வேலை சார், நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். நாங்க இங்க இருக்கும்போது அவன் எப்படி சார் வருவான்? நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. வாயா. இல்ல பாப ராத்திரி பூரா தூங்கவே இல்ல. அது சரி, உனக்கு ஒரு விஷயமா தெரிஞ்சிருக்காதே. என்ன? மேல இருந்து எலி எலியோ தள்ளி விட்டுடுச்சு. நாங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோம்.
கை கால்லாம் நடுங்கிடுச்சு. நீ கும்பகர்ண நாட்டை தூங்கிட்டு இருந்திருப்ப. சரி காஃபி குடு, நானே கொண்டு போய் கொடுக்கறேன். நானே கொண்டு போய் கொடுக்கறேன் குடு. அவர் எழுந்திருச்சா தானே? என்ன பண்ணீங்க ஹாஸ்பிடல்ல பாதுகாப்புக்காக உங்க செக்யூரிட்டி நின்னுச்சு, உங்க அத்தனை பேரையும் மீறிட்டு அவன் கொலை பண்ணிட்டு போனானே, அவனை உங்களால பிடிக்க முடிஞ்சதா? பிடிச்சிருவான் மிஸ்டர், பிடிச்சிருவான். எப்ப பிடிக்க போறீங்க? விஜயருக்கு சமாதியானதுக்கு அப்புறம். நீ சுமார், அப்புறம் பிடிச்ச என்ன பிரயோஜனம்? நீங்க இருக்கீங்க தைரியத்துல தானே சுமார், இல்லாட்டி எங்க தாத்தா நானே காப்பாத்திருப்பேன். மூஞ்ச பாருங்க சார், மூஞ்ச பாருங்க, அவன் கஷ்டத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்காங்க. பேசி பிரயோஜனம் செயல காட்டுங்க. என்ன விடு இத பாரியா, நாளைக்கு சிபிஐ ஆபீசர் அர்ஜுன் வருவார், அவர்கிட்ட கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துரு. ஓகே சார். நீங்க எல்லாரும் அவர் கூட இருந்த தேவையான ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த தடவை அந்த கொலகாரம் எப்படி தப்பிக்கிறான் நானும் வாழ்ந்துட்டு வீடு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது, கொலை பண்ணவன்
வெளியில இருந்து வரல, உள்ளதா இருக்கான். இந்த வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்சவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும். அதனால அதை கண்டுபிடிக்கத்தான் வாங்கி வந்திருக்கேன். உன் பேர் என்ன? பத்மா. செத்து போன சங்கரையாவுக்கு நீ என்ன வேணும்? பேட்டி. அப்பா அம்மா? ஓகே ஓகே, டேக் இட் ஈஸி. மேரேஜ் ஆச்சு? இல்ல. என்ன உன் பேரு? ரமேஷ். என்ன பண்ற? சமையல்காரன். எத்தனை வருஷமா? இன்னும் ஒரு வருஷம் முடியலீங்க. இந்த வீட்டுக்கு என் வேலைக்கு வந்த? வேணா சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். ஐயோ, கேக்குற கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லு, எதிர் கேள்வி வேண்டாம். ஓகே. உன் பேரு? மோகன். நீ என்ன பண்ற? எங்க ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர். ஆபீஸ்ல வேலை பார்க்க வேண்டிய இங்க என்ன பண்ற? ஏ மிஸ்டர், என்ன சில்லி க்வெஸ்சன்ஸ்! அவரு அவரோட உட்பி. நான் கேள்வி கேட்டது அவங்கிட்ட, உங்ககிட்ட இல்ல. யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுமா? ஐ எம் லாயர் பசுபதி. திஸ் இஸ் நாட் யுவர் கோர்ட். டேக் இட் ஈஸி. மிஸ்டர் பசுபதி, கொஞ்சம் வாங்க. சங்கரையாவுக்கு நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல? வெறும் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, ஃபேமிலி மெம்பர் கூட. அப்படின்னா நடந்த கொலைக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே? அது எனக்கு தெரிஞ்ச உங்களையும் தொந்தரவு பண்றேன். ஓகே, டேக் இட் ஈஸி. சே எஸ் ஆர் நோ. ஐ டோன்ட் நோ. பாருங்க, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சிட்டி விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது. இனிமே உனக்கு எல்லாமே நல்லா. இனிமே ஒரு வார்த்தை வாயிலிருந்து வெளியில வந்துச்சு, பல்ல கட்டி கையில கொடுத்துருவேன். என்ன முறைக்கிற? போய் பெட்ரூம் டெக்கரேட் பண்ண. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டெக்கரேஷன் மட்டும் டெக்கரேட் பண்ணுவேன் இல்லையா? ஏ ரமேஷ், பெட்ரூம் மட்டும் டெக்கரேட் பண்ணலையா? நான் என்னத்துக்கு டெக்கரேட் பண்ணா? ஃபர்ஸ்ட் நைட் எனக்கால நான் உனக்கா? என்ன தைரியம் இருந்தா? நாளை இருந்து உனக்கு வேலை இல்லை, உன்னை வெளில அனுப்பிச்சு பாரு. நான் உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டசாலி. என் வாழ்க்கை ஒரு பாலைவனமா இருந்தது, அதுல நீ ஒரு பசுஞ்சோலையா இப்ப போத்து குலுங்குற. பாரு, இதுவரை நடந்தது கெட்ட கனவா நடிச்சு அத மறந்து இந்த ராத்திரியில இருந்து புதுவாழ்க்கை.
என்ன பத்மா என்னாச்சு இம் மேல எந்த ஆசையும் வைக்காதீங்க எந்த கனவும் காணாதீங்க நான் எந்த சுகத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது நான் இன்னும் பருவடையில மோகன் நான் இன்னும் புஷ்பவதி ஆகல मोहन उम्मीदों अड़च नंबर मुड़ा अड़ा सेक्स इज पार्ट ऑफ लव लव इज पार्ट ऑफ लाइफ I love you, Padma. Yes. इपड़ी उन सुगमा वाला. Come on, पढ़तों ना. मनुष्य पढ़ कर पिकता है. रात्रि नेरत बोझयल रगसीय दर्शनम आगयल हेलो ना बा फर्स्ट नाइट पुटुचा ले எடுப்ப நான் வெள்ள போறேன் நீ இங்க தான் இருப்ப உன்னை நான் வந்து கவனிச்சுக்கறேன் நீ என்ன தக கவனிக்கிற நானும் பாக்குற
நீயா? நான்தா. நானேதா. துரோகி. சத்த போட்ட. வெட்டிட. ஏய் இட்டு போடு. போடு. என்னது? வா ஆஸ்தி மொத்தத்தையும். என் பேருக்கு எழுதி வச்சிருக்க. போடு கேழுத்து. அவர் வரட்டும். யாரு? மோகன். எதுக்கு என்ன பிடிச்சு கொடுக்க? மரியாதையை கையெழுத்து போடு. அவர் வரைக்கும் நான் சைன் பண்ண மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா கையெழுத்து போட்ட உன்னை உயிரோட விட்டுடு. இல்ல உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்னு ஒண்ணும் செஞ்சிடாத. நீ இத்தனை நாள் இந்த வீட்டுல சாப்பிட்டுருக்க. உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ண கூடாது. அன்னைக்கே தெரியும் கொலகாரம் வெளியே இல்லைன்னு சொல்லுடா. உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? வேண்டாப்பா, போலீஸ்கார அடியை பத்தி உனக்கு தெரியாது. குடுக்கிற ஒவ்வொரு அடியில் உடம்பெல்லாம் பிஞ்சிரும். அதுக்கப்புறம் கால்ல கையில இருக்கிற எலும்பெல்லாம் பார்ட்ஸ் பார்ட்ஸா கழண்டுடும். உண்மையை சொல்லிடு. நல்லாவே தெரியும் இந்த கொலைகளை நீ மட்டும் தனியா செய்யல. இதுக்கு முன்னாடி வேற யாரோ இருக்காங்க. Come on, come on, tell me, who is that? ரமேஷ், நீ ரொம்ப நல்லவன். வேற யாரோ செஞ்ச தப்புக்கு
நீ கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். இப்ப நீ நடந்தது சொல்லிட்டா எங்க டிபார்ட்மெண்ட்ட பேசி உன் தண்டனை குறைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கம் ஆன் கம் ஆன் டெல் மீ உன்னை சொல்லு. கம் ஆன் கம் ஆன் சொல்லு உன்னை சொல்லு. என்னடா கொஞ்சமா ஊத்துற என்ன எங்க அப்பாவோட சத்தா குறைஞ்சிர போது ஃபுல்லா எடுத்துக்கடா இப்படி அவள ஏத்து அக்கா கார் தொடச்சிட்டேன் லாண்டில துணி குடுத்துர்க்கேன் வாங்கிட்டு வரணும் 50 ரூபாய் கொடுங்கக்க கரெக்டா 12 மணிக்கு மோகனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே எனக்கு கேரியர் எடுத்துட்டு வா என்ன இந்தா சரிக்கா ஆ சங்கரையா இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டு போணும் ஏங்க எங்க அம்மாவோட தேவசம் இன்னைக்கு அப்படியா சரி இல்ல 2 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்கு இத நீமா ஆயில் கம்பெனில கொடுத்துட்டு வந்திருக்க நீமா ஆயில் ஃபேக்டரி தானமா ஆமா அவங்க சீட் கொடுப்பாங்களா ஆ கொடுப்பாங்க நீங்க அத வாங்கி நேரா ஆபீஸ் வந்துருங்க ஓகே காசு இல்லாம நான் அப்பா கிட்ட கை நீட்டிட்டு இருக்கறேன் இதுல 10000 ரூபாய்க்கு நான் எங்கடி போவேன் நான் என்ன நோட் அடிக்கிற மிஷினை வச்சு அது பண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டா பொண்டாடி காப்பாத்த தெரியுமா அம்மா மல்லிகா பாரு இத கொண்டு போய் உள்ள பத்திரமா வை இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு ஆயில் ஃபேக்டரி கொடுக்க வேண்டியது டைம் ஆயிடுச்சு அதனால கொடுக்க முடியல நாளை கொடுக்கணும் ஜாக்கிரதை ஜாக்கிரதமா ஏய் சாப்பாடு ரெடியா ரெடி ஆயிடுச்சுப்பா இவன் இப்படி சமயக்காரன் ஆயிட்டானே என்னப்பா என்னடா இது குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கு அது அழாம இருக்கிறதுக்கே கொஞ்சம் பால் குடுக்கறானே பால் ஏற்கனவே குடிச்சிட்டேன்ப்பா மறுபடியும் குழந்தை அழுதுனா பசிக்குதுன்னு நினைக்கிறேன் சரிதான்ப்பா அவ என்ன பண்றா மல்லிகா என்ன மாமா 20000 ரூபாய் இதல குறையதேமா அதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க பயம் இல்லமா என்னோட மானம் மரியாதை எல்லாம் போய்டுமா அவ்வளவுதானே உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே அப்படினா அந்த பணத்தை நான் தான் மாமா எடுத்தேன் எதுக்குமா உனக்கு அவ்வளவு பணம் நான் உண்மையை தான் சொல்றேன் மாமா உங்களை மாதிரி ஏழையா இருந்து கஷ்டப்படுறதுக்கு என்னால முடியாது நாலு பேரை போல நானும் தினம் தினம் சாரி கட்டணும் தினம் தினம் நகை போடணும் பீச்சுக்கு போறோம் பிக்சர் பார்க்கணும் லைஃபை என்ஜாய் பண்ணணும் மாமா என்ஜாய் பண்ணணும் அம்மா பல்லிகா வேண்டாம்மா இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுமா நீ ஏழை வீட்டு மருமகம்மா நீங்க அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லாதீங்க மாமா நான் ஏழை வீட்டு மருமகன் ஆனதால அந்த பணத்தை நான் தான் எடுத்தேங்கற உண்மை சொன்னேன் ஒருவேளை நீங்க பணமே கொண்டு வரலன்னு சொல்லிருந்தா அப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க உங்களை திருடனே உள்ள புடிச்சு போட்டுருப்பாங்க என்னோட நல்ல மனசு புரிஞ்சுக்கங்க மாமா எங்க நான் லேடிஸ் கிளப்புக்கு போயிட்டு வரேன் பிரகாஷா என்னடா இது அவ சொல்றதுல எந்த தப்பு இல்லப்பா கடவுளே அக்கா சாப்பாடு நீ சாப்பியா சாப்பிட்டேன் சரி சீக்கிரமா வீட்டு போ சரி ஹலோ வேலமுத்து 900 குறையுது வாட் நான்சென்ஸ் சரியா எண்ணி பாருங்க நான்சென்ஸ் இருக்கட்டுமா நீங்க அனுப்பு ஃப்ரீ கேஸ்ல 20000 ரூபாய் ஷார்ட் ஆகுது பண விஷயத்துல மரியாதை நடந்துட்டீங்க சாயந்தரத்துக்குள்ள 20000 ரூபாய் வந்தாகணும் இல்லனா போலீஸ் கூட்டிட்டு நானே அங்க வந்துறேன் போர்ஜரியா பண்றீங்க ஜாக்கிரதை மேடம் நாளை கோர்ட்டுக்கு சூட்கேஸ்ல இருந்து பணம் எடுத்தியா சொல்லு உன்னை நான் கேக்குறேன் சூட்கேஸ்ல இருந்து பணம் எடுத்தியா கேவல இந்த பிச்சைக்கார காசுக்கா ஏன் திருடின கேட்டிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேன் காலங்காத்தால வந்தவன போன் பண்ணி அவமானப்படுத்துறான் இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க கூடாது உன்னை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்றேன் இருந்த வேலையிலயும் இடி விழுந்துருச்சு கஞ்சியோ கூட கௌரவமா குடிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுலயும் மண்ணு விழுந்துருச்சு போ
நாளைல நீ சம்பாரிச்சிட்ட நான் எதுக்கு போறே எனக்கு தலையில என்ன குடும்பத்தை குட்டிச்சவராக்கி தேடி பாவி மாமா அப்பா நான் கடைக்கு பேசுங்க பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்றியாடா ஏண்டா பொண்டாட்டி தாசா எனக்கு நேர்ந்த அவமானத்தை பாத்தியாடா அந்த ஜெயா மேடம் எனக்கு எல்லாமே தெரியும்டா நீ 20000 ரூபாய் எடுத்தது எனக்கு தெரியும் நான் எடுக்கடா இவதான்டா எடுத்தா அதுவும் எனக்கு தெரியும்டா அவ உன்னை டிஸ்மிஸ் பண்ணது எனக்கு எல்லாம் தெரியும் நானும் 3 வருஷமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அவளுக்கு ரொம்ப திமிரா ஆயிடுச்சுடா அத்தனை பேருக்கு நானே கை நீட்டி அடிச்சது ரொம்பவும் தப்பு அவ உன்னை மட்டும் அவமானப்படுத்தல என்னை அவமானப்படுத்திருக்கா நான் சொல்றதை நீ கேட்டா நீ இருக்கிற இடத்துல அவ இருப்பா அவ இருக்கிற இடத்துல நீ இருப்ப என்ன சொல்ற எப்படி ஐடியா பசுவதி இப்படி பாவம் பண்றது தப்பு இல்லையாடா ஐயோ பாவ புண்ணிய பாக்குற காலமா இது காத்துள்ள போதே தூத்திக்கணுமாமா ஆமாப்பா அங்கிள் சொல்றதுல தப்பே இல்ல நாம எல்லாரும் மனசு வச்சா நாளைக்கே பெரிய பணக்காரங்களா மாறிடலாம் ஒத்துக்கடா சங்கரா இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஒத்துக்கடா அவங்க அப்பா காலத்துல இருந்து குப்பை கொட்டி உனக்கு என்னடா கிடைச்சது கேவலம் 20000 ரூபாய்க்கு அத்தனை பேர் முன்னால கை நீட்டி அடிச்சா இல்ல இத பாருடா இப்பவும் உனக்கு புத்தி வரலனா காலகாலத்துக்கு பரம்பரையா வீட்டுல காரை தொடச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாண்டா ஒத்துக்கடா சங்கரா ஒத்துக்க சொன்னா கேளு ஒத்துக்க பாருப்பா வய ரொம்ப சாப்பிடணும் வேணும்னா எடுத்து போட்டுக்க சரி போய் படுத்துக்கிறேன் யாரு அவமானப்படுத்தி வேலை விட்டு நிறுத்தி நேக்கிறதுக்காக எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கறீங்களா எங்களை விட்டுடுங்க வேணா உங்களுக்கு நிறைய பணம் தரேன் எவ்வளவு பொருள் வேணாலும் தரேன் எங்களை மன்னிச்சு விட்டுடுங்க சங்கரையா எங்களை மன்னிச்சிடுங்க சங்கரையா ரொம்ப கெஞ்சி கேக்குறா மன்னிச்சிடலாமா ஏய் இதோ கையெழுத்து போடு என்னடி மூஞ்ச பாக்குற கையெழுத்து போடு எதுக்கா உன் ஆஸ்தி எல்லாம் எங்க அப்பா பேருக்கு எழுதி இருக்காரு எங்க வக்கீல் அங்கிள் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல போடு சங்கரையா இது என்ன அநியாயம் உண்ட வீட்டுக்கு இப்படி துரோகம் பண்றது சரியா இதுக்கெல்லாம் பட்டிமன்றம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல மரியாதை கையெழுத்து போடு இல்லன்னா அவர் அடிக்காதீங்க அவரும் அடிக்காதீங்க உங்களுக்கு சைன் தானே நான் போடுறேன்
ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? எங்களை விட்டுடுங்க. நான் தான் உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டேனே. என்னம்மா? எங்களை எல்லாம் முட்டாள் நினைச்சியா? இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறம் உன்ன உயிரோட விட்டா எங்க கதி என்ன வருது? மசூதி, நீ அநியாயம் பண்ற, பாவத்தை செய்ய சம்மதிக்க மாட்டேன். அவங்கள கொலை செய்யாத, அவங்கள விட்டு. ஏ பெருசு, என்ன பேசுறியா நீ? இவளோட எல்லா சொத்தையும் ஓம் பேர்ல எழுதி வாங்கியிருக்கேன். இவள உயிரோட விட்டுட்டா நாளைக்கு போலீஸ் வந்து உன்னை வாரி தூக்கிட்டு போடுவாங்க. உன்ன மட்டும் இல்லையா, உன் மகன், உன் மருமக கிட்னாப், போர்ஜரி, அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ்ல புக் பண்ணி மொத்தமா உள்ள தள்ளிடுவாங்க. நான் என்ன பண்ணாலும் வாய திறக்காம மூளை போய் முடையும் கிட. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 18 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாலதான் அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அங்க போய் வேலைக்கு சேர்ந்தேன். எப்படியாவது அவங்க எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டு அந்த சொத்தை எல்லாத்தையும் ஏதாவது அனாதாசிரமத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சு. அம்மா, அந்த நேரத்துல தான் ஒவ்வொரு கொலையா நடந்துகிட்டு இருந்தது. நான் யார யார கொல்லணும்னு நினைச்சனோ அவங்க ஒருத்தர் செத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது. அந்த நேரத்துல தான் மோகன் ஒருத்தன் வந்து பத்மாவை கல்யாணம் பண்ணா. எங்க எல்லா சொத்தையும் அவன் கொள்ளடிச்சிருவான்னு எனக்கு சந்தேகம் வந்தது. அதனாலதான் அவன் இல்லாத நேரமா பார்த்து பத்மாவை மிரட்டி கையெழுத்து வாங்க போனேன். கொலை பண்றதுக்காக இல்ல சார். அம்மா, அதுக்குள்ள நீங்க வந்து என்னடா கதை சொல்லிட்டு இருக்கியா? ஆமா, நீங்க 70mm 16 ட்ராக்ல சினிமா எடுக்கிற டைரக்டர் பாருங்க, உங்ககிட்ட கதை சொல்லி சான்ஸ் கேட்க வந்திருக்கிறேன். அம்மா, உண்மைய சொன்னா நம்பவே மாட்டேங்கிறீங்களே. ஐயோ சார், கொஞ்சம் கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு தண்ணி ஊத்தாத பால்ல கொஞ்சம் ஹார்லிக்ஸ் வாங்கினு சொல்றீங்களா? ஷரப், ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. கொலகாரன் யாருன்னு குழுவை நான் கொடுக்குறேன். யாரு அந்த கொலகாரன்? யாருன்னா அந்த லாயர் பசுபதி இல்ல, அவன் தான். ஆமா சார், அவன் இதுக்காக கொலை பண்ணணும். அவன் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும். அவனை தவிர வேற எவனும் செஞ்சிருக்க முடியாது. அம்மா, ஐயோ, இந்த சொத்தை எல்லாத்தையும் கொலையடிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே அவன் தான். கட்சியில அவனுக்கு எல்லாருமா சேர்ந்து நாமத்தை போட்டானுங்க. உனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா, துன்றதுக்கு மூணு வேலை சோறு தானே, அத்தையும் நாங்க போட்டுறோம்னு சொல்லி அவன் அஷ்டானுங்க. அவனு இந்த சொத்தை எல்லாத்தையும் எப்படியாவது சுருட்டணும்னு என்னமோ வழி பண்ண, அதுக்கு தான் தினம் ஒரு கொலை பண்ணிடுக்கிறான்னு நினைக்கிறேன். ஏம்மா, ஆஸ்தி மொத்தத்தையும் பேத்தி பேருக்கு எழுத சொன்னா அந்த கிழவன். ஆனா நான் என் பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டது அந்த கிழவனுக்கு எங்க இருந்து தெரிய போகுது? மணி 12 ஆக போகுது. இந்த நேரத்தில் யாரு? வேண்டாம்
வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் விடுங்க என்னை விட்டு என்னை ஒண்ணும் பண்ணாத உனக்கு எவ்வளவு பணம் தரேன் பேங்க்ல 20 லட்சம் பணம் இருக்கு எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க என்னை விட்டு என்னை விட்டு என்னை ஒண்ணும் பண்ணாத பசுபதி சார் மிஸ்டர் பசுபதி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மிஸ்டர் பசுபதி உங்களை யார் சார் பண்ணுங்க கமன் 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 ஜம்மி கமன் 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 நீங்க அதை சொன்னா நடக்க இருக்கிற குறைகளை தடுக்கலாம் கமன் சொல்லுங்க பிளீஸ் சொல்லுங்க பிளீஸ் யாரு பத்மா
எப்போ வந்த? ஏய் வெல்கம் வெல்கம். என்ன அங்கே நின்றுட்டு இருக்க வா. உட்கார் இப்படி உட்கார். இதெல்லாம் பார்த்து பயந்துறத நான் கொஞ்சம் தண்ணி அடிப்பேன் அவ்வளவுதான். இங்க நான் உட்கார வரல. சரி நினுங்க, இது உன் வீடு தானே, நீ எங்க வேணாலும் நினைக்கலாம். முதல்ல நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இத்தனை கொலைகளை செஞ்சது நீங்க தானே? என்ன சொன்ன? நான் கொலை செஞ்சனா? இல்ல கடமை, கடமை செஞ்ச. உங்க அம்மா, உங்க அப்பா, தாத்தா எல்லாரும் சேர்ந்து என் தாய்க்கு செஞ்ச துரோகத்துக்கு பழி வாங்கின, அவ்வளவுதான். இது கொலை இல்லை. என்ன கொலைகாரன் சொல்றீங்க பைத்தியக்காரன்? எங்க அப்பாவை, எங்க அப்பாவை எப்படி கொன்னாங்க தெரியுமா? என் கண் எதிரில் பேன் மேல ரத்தம், சிவத்து மேல ரத்தம், ரொம்ப கொடூரமா கொன்னாங்க, கொடூரமா கொடூரமா. என்னைய கொலைகாரன் சொல்றேன். அவையாரே, அவையாரே, அதான் உங்க அங்கிள் அந்த லாயர் பசுமதி இருக்கானே, அவ எங்க அம்மாவை எப்படி கொண்டா தெரியுமா? எதுக்காக கொண்டா தெரியுமா? கொடூரமா பலாத்காரம் பண்ணி துடிக்க துடிக்க சாகடிச்ச அந்த கொலகார படுபாக, அந்த காட்சி இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்குது, மறையவே இல்லை. இப்ப பாரு, குடிக்கிற, தம்மடிக்கிற, அழுகுற, சிரிக்கிற, பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துற, அதையெல்லாம் மறக்கிறதுக்காக தான் பத்மா. முடியல, அதுக்காகத்தான் நான் இந்த ரூட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு எனக்கு சந்தோஷமான நாள். என்ன, என் கடமையை நான் முழுமையா நிறைவேற்றிட்ட சந்தோஷத்துல இருக்கேன். பத்மா, உனக்கு ஒன்னு தெரியுமா? நான் தான் கொலைகாரன், வேற யாருக்குமே தெரியாது. உன்னை தவிர, பிகாஸ் யோர் மை வைஃப். என்னை யாரும் மன்னிக்கலனாலும் பரவாயில்ல பத்மா, நீ மன்னிச்சா போதும். பத்மா, இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம், எங்கேயாவது வெளியூர் போய் சுகமா வாழலாம். என் வம்சத்தை அடிச்சார பாத, நான் உன்ன மன்னிக்கிறதா? இம்பாசிபிள், உனக்கு மன்னிப்பே கிடையாது, நீ எனக்கு வேணுமா வேண்டாம்? நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறேன். ஏய் பத்மா, நான் உன் புருஷன் இல்ல, நீ என் புருஷன் இல்ல, ராட்சச மனுஷத்தன்மே இல்லாத மிருகம். உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். வேணாம் பத்மா, எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது நீயே கொடுத்துரு. ஆனா விஷயத்தை வெளியில சொல்லாத பிளீஸ். ஏன் தெரியுமா, எனக்கு நீ வேணும், நான் கூட வாழணும்.
உண்மையை சொல்லணும்னா, கிழவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை காதலிக்கிறத நாடகம் ஆடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பத்மா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனசு மாறிடுச்சு. மனைவிங்கிற நிலையில உன்னை ஏமாத்த என்னால முடியல. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ. என் சொந்த பந்தத்தெல்லாம் அழிச்ச உன்னை என் புருஷனாக ஏத்துக்க நான் தயாரா இல்ல. ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. என்ன கெட்டவனாக்காத பத்மா, என்ன கெட்டவனாக்காத. நான் இனி மனுஷனா வாழணும் நினைக்கிறேன். மறுபடியும் என்ன கொலகாரனா மாத்தாத. நான் உன்னோட வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க. இந்த உலகத்துல இருக்க வேற எதுவுமே வேற, நீ வேணும். ஒன்லி யூ. சோ நான் உனக்கு தேவையில்லை. நீ என்ன மன்னிக்க மாட்டேன். அப்படின்னா இனிமே நான் உன்னை உயிரோட விட்டு வைக்கிறதுல அர்த்தமே இல்லை.
Okay.
வந்திருந்தாலே அவரோட கல்யாணம் பண்ணாரு தெரியும். அந்த சூழல எனக்கு அவர் வேண்டாம இருந்தது. இப்ப அவர் எனக்கு வேணும், அவரோட வாழணும். உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன், உங்க காலை புடிச்சு கேச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க, அவருக்கு உயிர் பிச்சு கொடுங்க. அரும்பாய் இருக்கையில் அவனிடத்தில் வாசமில்லை, அழகாய் மலர்ந்த போது அனுபவிக்க அவனில்லை.